ஒரு மாத கால ஆட்சி அவர் ஒரு மாசத்துல எப்படி சொல்ல முடியும் கொரோனா உடையில வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் பார்த்தாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ அந்த மார்க் 100 1 ல இருந்து 100 ல எத்தனை மார்க் போடுவீங்க ஸ்டாலின் அவர்கள் மார்க் போட முடியாது மார்க் போட முடியாது உண்மையா இவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல உண்மையா அமேசிங் ஸ்டாலின் வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டாரோன்னு ஒரு டவுட் ஆனா லேட்டா வந்தாலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இப்படியே கண்டினியூ பண்ணனும் இந்த பசங்களுக்கு காசு தரல 18 வயசுக்கு மேல அக்கவுண்ட்ல காசு போறது அது நல்ல விஷயமா இருக்கு பரவாயில்ல சார் முன்னாடி இப்போ எவ்வளவு பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டோட இப்போ வந்து கவர்மெண்ட் நிறைய ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க மக்களுக்கு வரவேற்கத்தக்கதா இருக்கு இதோட செயல்பாடுகள் 1 ல இருந்து 100 மார்க்ல எவ்வளவு பண்ணுவீங்க இல்ல சார் 100 மார்க் கண்டிப்பா போடலாம் ஏன்னா எதுவுமே நம்ம குறை சொல்ற அளவுக்கு அவங்க பண்ணல இது வரைக்கும் இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா யாருமே இது வரைக்கும் பண்ணல தமிழ்நாட்டில் எத்தனை சிஎம் வந்திருக்காங்க அவங்க உயிரை பேர் பொறுத்து பண்ணாமல் அவர் போய் பண்ணியிருக்காருன்னா அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவர் மக்களை எந்தளவுக்கு நேசிக்கிறாருன்றது இது மூலமாக தெரிஞ்சது ரொம்ப நல்ல ஒரு லீடர் நமக்கு கிடச்சிருக்கிறது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் சார் அது உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப அமேசிங் ஏன்னா யாருக்குமே இந்த அளவுக்கு தைரியம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா பண்ணுறாரு சொல்லப்போனால் முன்னை விட இப்போ நல்லா ரொம்ப பெட்டராக இருக்குது எல்லா திட்டமும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டியை விட ஜாஸ்தியாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறாங்க எல்லா ஜனங்களும் ஆனால் இப்போ பார்க்க போனீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எங்கள் கண்ணுக்கு தெரியல எங்களுக்கு ஸ்டாலின் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறாரு எத்தனை மார்க் போடுவீங்க நான் 100 தான் கொடுப்பேன் நிறைய இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவரோட செலெக்ஷன் ஆஃப் டீம் ரொம்ப பர்ஃபெக்டான டீம் செலக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஊழல் அந்த மாதிரி எதுலேயும் பாட்டாத மக்கள் ரொம்ப அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுலேருந்து ஒரு 100 மார்க்கில் எவ்வளோ மார்க் கொடுங்க 100 மேலேயே கொடுக்கலாம் அவருக்கு ஏன் நீங்கள் 100 மேலே கொடுக்குறீங்க ஏன்னா அவர் அவ்வளோ செய்கிறாரு அதனால் அவருக்கு எல்லாம் செய்யலாம் இருந்தாலும் இவ்வளோ செய்கிறாரு இவ்வளோ நாள் ஆட்சியில் அவங்க இருந்தாங்க எதுவுமே அவ்வளோக்கா இந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது அது ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டதாக போட்டிருந்தோம் இப்போச்சு ஓரளவுக்கு எல்லாம் இவர் செய்கிறார் முக ஸ்டாலின் எல்லாம் செய்கிறார் அதிமுக ஆட்சியை வந்து அது ரொம்ப இது திமுக நல்லா செய்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது அவர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே எல்லாருடைய மனசுலேயும் வந்து டிஎம்கே வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த சூழ்நிலையில எல்லா சூழ்நிலையும் அந்த டிஎம்கே மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இனிமேல் அவர் நல்லா பண்ணுறதை பொறுத்து இன்னும் வரணும் மேலுக்கு மேலுக்கு வரணும்னு தான் எல்லாருடைய ஆசை அதுதான் திட்டங்கள்லாம் நல்லா தான் சார் இருக்குது இப்போ வந்து இந்த ரேஷன் ஆளுங்க 4000 ரூபாய் கொடுத்தது ஒரு நல்ல திட்டம் அவங்களுக்கு இந்த லாக்டவுனில் கொஞ்சம் கஷ்டத்துக்கு தீர்ந்த மாதிரி இருக்குது அது ஒரு பெரிய திட்டம் 1 ல இருந்து 100 மார்க்கில் எவ்வளோ போடுவீங்க 75 1 ல இருந்து 100 மார்க்கில் எத்தனை மார்க் போடுவீங்க 99.9 ஏன் அவருக்கு போடுறீங்க ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்து பேசுவோம் அப்படின்ட்டுருக்காங்க எதுவாக இருக்கட்டும் நாங்கள் இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் நல்லா ரொம்ப வீரியமாக செயல்படுறாங்க பிரபலமாக நம்ம ஏரியாவில் உள்ள மக்கள் மத்தியில் யாராக இருந்தாலுமே அவருக்கு ஒரு ஃபேவராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கொரோனா கால ஆட்சி எப்படி இருக்குது அவரோட செயல் திட்டங்கள் எப்படி இருக்குது கரெக்டாக படிக்கிட்டு வராரு அதே மாதிரி இன்னும் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் மக்களுக்கு தேர்தலில் கொடுத்த அறிக்கையை இப்போ வந்து நிறைவேற்றினாப்ல பாடம் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அருமையாக இருக்குது தேர்தல் முதலமைச்சர்களை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறப்பாக கையாளுன்னு ஸ்டாலின் ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக கையாடுறாங்க போன ஆட்சியில் பார்த்த அமைச்சரை காட்டிலும் இவர் இந்த அமைச்சர் வந்து நிறைய இடத்துல ஸ்பீடில் இறங்கி போய் பார்க்குறாரு ஸ்பீடில் போய் எல்லோரையும் பேசண்டர்கள் பார்த்து அவங்க எல்லாம் செய்கிறாரு இப்போ 1 ல இருந்து 100 மார்க்கில் எத்தனை மார்க் தருவீங்க 1 ல இருந்து 100 மார்க்கில் 100 கொடுக்கலாம் இவருக்கு 100 கொடுக்கலாமா ஏன் 100 கொடுக்கலாம் இவருக்கு நல்ல நாங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே செய்கிறாப்புல இருக்கு சும்மா ஃப்ரீயாக விட்டது எல்லாமே இப்போ அங்கே ஆட்சி நடத்துகிற போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் தெரியுது கொரோனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 1 மாதம் காலம் ஆட்சி ஆகுது அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு நல்லா சொல்லு செய்கிறாரு பரவாயில்ல ஃபஸ்ட்டு போன ஆட்சியோட இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா பெட்டராக சந்தோஷம் தான் 1 மாதத்தில் அவர் ஆட்சி எப்படி இருக்கு பரவாயில்ல இது பெட்டர் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துன்னு இருக்காரு இனிமேல் தருவாரா நம்பிக்கை இருக்குது அட்ரஸ்லேயே போய் வந்து கொரோனா பேஷண்ட்டை பார்த்தாரு
ஆமாம் போன வாட்டி அவர் இருக்கும்போது போய் பார்க்கல, இவர் இருக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல, இது உள்ளே போய் பார்த்தது கொஞ்சம் இதுதான். மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் யாருமே விசிட் பண்ணல, அவர் வந்து டைரெக்ட் விசிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த தென் அவரோட சன்னை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே நேரடியாக களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 100 மார்க்கில் எத்தனை மார்க் போடுது? ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80 மார்க்ஸ் வரையும் போடலாம். ஏன் 80 மார்க் போடுறீங்க? அவர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிஎம் சைட்லேயும் இருக்க சரி, ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் சைட்லேயும் சரி, யாருமே வந்து டைரக்ட் ஒர்க்கில் வந்து இறங்கு. பட் இவர் வந்து ஒர்க்கில் வந்து இறங்குறாரு. மாத கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எவ்வளோ மார்க் போடுவீங்கன்னா 100க்கு 100 மார்க்கே போடலாம். அவங்க பண்ணுறது எல்லாமே நல்லதாக தான் இருக்குது, அதனால் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆர்டிஎம் காட்சி ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இவருனா பரவாயில்ல, 1 மாதத்துக்கு 2 வாரம்லாம் விட்டுறாரு. அவங்க ஆட்சியில் சுத்தமாகவே விடலை, அதோட ரொம்ப கஷ்டப்பட்டான். இல்லை அவர் போட்டிருக்க இப்போதைக்கு போட்டிருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து படித்தவங்களாக இருக்காங்க மெயின், அதுதான் ஒரு நல்ல ரீசனான ஒரு விஷயம். அவர் வந்து போட்டிருக்க மினிஸ்டர்ஸும் வந்து இறங்கி வேலை பார்க்குறாங்க, அதுதான் விஷயம், பெரிய விஷயம். அது வந்து ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இதை அப்படியே கீப் அப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் 1 மாதத்தில் நம்ம நிறையா நியூஸில் பார்க்க தான் செய்கிறோம். அவரே ஃபீல்டில் இறங்கி போகிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், நேராக கொரோனா அடிக்க போகிறதா இருக்கட்டும், மக்களை இப்போ சந்திக்கிறதா இருக்கட்டும், மக்களோட மக்களை இறங்கி அவங்கக்கிட்ட என்ன வேணும், என்ன தேவை இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிறத அவங்களே தேடி போய் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வித்தியாசம். நல்லா இருந்தாலே வந்து கொரோனா வார்டுக்குள்ளே போகிறதுக்காக ரொம்ப யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அவர் ஒரு முதலமைச்சராக இருந்து போயிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் தான் பார்க்க முடியும். அது என்னை பொறுத்தவரையும் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கா போல, பிரச்சனைலாம் இல்லை. எல்லாம் அவர் சிஸ்டம் போடுறதெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கா போல, அவர் செய்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக தான் செய்கிறாரு. லாக்டவுன் போட்டது நல்லது தான் தோணுது, ஏன்னா யார் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளால் கணிக்க முடியாது. அவங்க கடைப்பிடிச்சாதான் அதை போக முடியும். இல்லை கவர்மெண்ட் மட்டும் போட்டுட்டு ஜனங்க நாங்கள் எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்கலாம்னு நினச்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.